விஏஓ வெட்டி படுகொலை செய்யப்பட்டதில் காவல்துறை உடந்தையாக இருந்தது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. மாதம் மாதம் மாமூல் வாங்குகிறீர்கள், ஏன் நாங்கள் மணல் அள்ளக்கூடாது என முறையிட்ட நிலையில் காவலர்கள் தூண்டுதலின் பேரிலேயே இவர்கள் கொலை செய்தது தற்போது அம்பலமாகியுள்ளது. விஏஓ லூர்து பிரான்சிஸ் இறப்புக்கும் அதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் யார் யார் என்பதையும் இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மணல் கொள்ளையை தடுக்க கோரி காவல்துறையிடம் புகார் அளித்த கிராம நிர்வாக அலுவலர் லூர்து பிரான்சிஸ் கடந்த 25ஆம் தேதி அலுவலகத்திற்குள்ளேயே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தமிழகத்தில் பேசுபொருளாக்கிய நிலையில் தற்போது அதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் குறித்து அரசு ஊழியர் வெட்ட வெளிச்சத்தில் கூறியிருப்பது தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விஏஓ படுகொலையை கண்டித்து நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய தமிழ்நாடு நில அளவை சங்கத்தின் மாநில பொருளாளர் ஸ்டான்லி, திமுக ஆட்சியில் ஊழியர்களை பாதுகாப்போம் என்று கூறியதை நினைவு கூர்ந்தார். ஒவ்வொரு துறை அலுவலகத்திற்கும் நேரடியாக வரும் திமுக வார்டு செயலாளர், கவுன்சிலர்கள் அலுவலர்களை அதை செய் இதை செய் என மிரட்டுவதாக தெரிவித்திருக்கிறார். வருவாய்த்துறை, கிராம நிர்வாக அலுவலர்கள், கிராம உதவியாளர்கள், அதே போன்று நீலாளர்கள், இவங்கெல்லாம் யாரு? அனைவரும் மக்கள் நேரடியாக சந்திக்கும். அங்க போனீங்கன்னா பல்வேறு விதமான அச்சுறுத்தல் பாத்தீங்கன்னா, இன்றைக்கு மக்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு கிராம நிர்வாக அலுவலர்களுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் நிலவை அலுவலருக்கும் தெரியுங்க, வர்றவம் உள்ள திமுக உள்ள வார்டு செயலாளர், கவுன்சிலர் எல்லா பேரும் வரோம், வந்து இதை செய் இதை செய் இதை செய் அப்படின்னு சொல்லி லஞ்சம் வாங்கிக்கிட்டு மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சுக்கிட்டு அரசு அதிகாரிகளை மிரட்டக்கூடிய போக்கு இருக்கீங்க. நேற்று அவர் இறந்திருக்காரு. இதை இப்படியே விட்டோம்னா நாளைக்கு எல்லாருடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, ஒருவித அச்சத்தோட தவறு செய்யக்கூடிய நிலைக்கு இந்த திமுக அரசாங்கத்தில் உள்ள அவங்க கட்சிக்காரங்க இன்னைக்கு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அரசு ஊழியர்கள் ஒருவித அச்சத்தோடே பணி செய்யக்கூடிய சூழ்நிலைதான் தற்போது தமிழகத்தில் இருப்பதாகவும், அரசு ஊழியர்களும் தவறு செய்யும் வகையில் திமுக அரசு தூண்டி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். காவல்துறை சரியாக செயல்பட்டிருந்தா அந்த கொலை நிகழ்த்தப்பட்டிருக்காது. இந்த இடத்துல வேலை செஞ்சு கூடிய அவர் அந்த விஏஓ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. போன 13ஆம் தேதியே ஒரு மாசமா எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. அவர் கேரளாவில் போய் பதுங்கினதாகவும் மீண்டும் வந்து வெட்டதான் சொல்லுவாங்க. எப்படி வெட்டினாரு, யார் தகவல் சொன்னா? மாமூல் தொடர்ச்சியா வாங்கிட்டு இருந்திருக்காங்க. சம்பந்தப்பட்ட விஏஓ உயிர் போறதுக்கு முன்னாடி வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அரசு அதிகாரிகள் காவல்துறை அதை மறைச்சிருக்கு. இந்த கொலையில வந்து காவல்துறை மற்றும் அது சம்பந்தப்பட்ட துறைகளுடைய அதிகாரிகளும் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு. இதனிடையே கடந்த 25ஆம் தேதி முறப்பநாடு காவல் நிலையம் சென்ற மணல் கொள்ளையர்களான ராமசுப்ரமணியன் மற்றும் மாரிமுத்து ஆகியோர், நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு மணல் அல்ல, மாதத்திற்கு 35,000 ரூபாய் பணம் கொடுத்து வருகிறோம், ஏன் நாங்கள் மணல் அள்ளக்கூடாது என கேள்வி எழுப்பிய நிலையில், அப்போது அங்கிருந்த தனிப்பிரிவு போலீசார், உங்களை நாங்கள் மணல் அள்ளக்கூடாது என்று சொல்லவில்லை, இங்குள்ள கிராம நிர்வாக அலுவலர் லூர்து பிரான்சிஸ் தொடர்ந்து உங்கள் மீது புகார் அளித்து வருகிறார், அவர் இருக்கும் வரை நீங்கள் இங்கு ஒரு பிடி மணலை கூட அள்ள முடியாது என தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ராமசுப்ரமணியன் மற்றும் மாரிமுத்து ஆகியோர் நேரடியாக விஏஓ அலுவலகத்திற்கு சென்று லூர்து பிரான்சிஸை வெட்டி கொலை செய்தது தெரிய வந்துள்ளது. ஆக விஏஓ கொலைக்கு முறப்பநாடு தனிப்படை போலீசாரின் தூண்டுதலே காரணம் என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.